திருத்திய மலையில் உள்ள ஏரிக்கு ஆற்றிலிருந்து வாய்க்கால் அமைத்து தண்ணீர் கொண்டுவரும் திட்டத்திற்கு அரசாணை வெளியிட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி மாவட்டம் முசிறி தாலுகா திருத்திய மலை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி விவசாயிகள் கிணற்று பாசனத்தை மட்டுமே நம்பி விவசாயம் செய்து வந்தனர். அப்பகுதியில் கிணறுகள் வறண்டு போனதாலும் கடந்த 15 ஆண்டுகளாக பருவமழை பொய்த்ததாலும் விவசாயம் செய்ய வழியின்றி அப்பகுதி மக்கள் கூலி வேலைக்கு சென்று வருகின்றனர். அழிந்து வரும் விவசாயத்தை காப்பாற்றவும் குடிநீர் பஞ்சத்தை போக்கவும் ஐயாற்றிலிருந்து முக்கொம்பில் உள்ள கொள்ளிடம் ஆற்றில் கலந்து பயனின்றி கடலுக்கு செல்லும் தண்ணீரை வாய்க்கால் அமைத்து சுமார் 157 ஏக்கர் பரப்பளவு கொண்ட திருத்தியமலை ஏரிக்கு கொண்டு சேர்த்தால் பச்சனாம்பட்டி, கொல்லப்பட்டி, மேட்டுப்பட்டி, மணலி, சுக்காம்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாசன வசதி பெறுவதோடு நிலத்தடி நீர்மட்டம் உயரும். இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகள் பல வருடங்களாக போராடி வருகின்ற நிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் அப்பகுதி மக்கள் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். திருச்சி மலை ஏரிக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பருவமழை நல்லா பெஞ்சு தண்ணி வந்தப்ப எங்க பக்கம் உள்ள சுமார் 1000-2000 கணம் வந்து நீர்வளம் இருந்துச்சுங்க. இப்போ 15 வருஷமா மழை பொய்த்து போனதுனால நம்ம கிணறு பூரா வற்றி இப்போ 30 தடவை இருக்கு. இப்போ வந்து நம்ம கொல்லிமலை ஐயாத்துலேருந்து தண்ணி வந்து வேஸ்ட்டாக வந்து நம்ம காவேரியில் போய் கலக்குதுங்க. அந்த தண்ணியை வந்து திருத்தியமலை ஏரிக்கு திருப்பி நீரை நிரப்பினால் கிட்டத்தட்ட 2000 கிணறுகள் பாசன வசதி பெறும். தண்ணி வராமனால 10 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம்லாம் கடலில் கிடக்குறேங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. தண்ணி வந்துச்சுன்னா எங்களுக்கு முப்பமும் இந்த ஏரியில் விளாம்படுவோம். இங்கேருந்து திருப்பஞ்சலி வச்சு ஊருங்க. ஒரு 15-20 கிராமம் இந்த தண்ணி வந்துச்சுன்னா ஊருக்கு கிணத்தடி நீர் மூட்டம்லாம் மேலே ஏறுங்க. எல்லாரும் இந்த ஏரியாவில் எல்லாம் செழிப்பாக இருப்பாங்க. வேற ஒன்றும் திருச்சி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள குளம் குட்டைகளில் நீர் நிரம்பி உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆனால் ஒரு சொட்டு நீரின்றி வறண்டு போய் காணப்படும் திருத்தியமலை ஏரிக்கு ஐயாற்றிலிருந்து தண்ணீர் கொண்டுவர வாய்க்கால் அமைக்கும் திட்டத்திற்கு தமிழக அரசு ஒப்புதல் வழங்கி அரசாணை வெளியிட வேண்டும் என அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் கோரிக்கை வைத்துள்ளனர். 167 ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா சரியாக எல்லா பக்கமும் கரை இல்லாமையும் ஆழம் இல்லாமையும் இருக்குது. நம்ம தண்டலையிலேருந்து ஐயாற்று வரலாம் 2 கிலோமீட்டர் தூரம் தூர் வரணும்னா நம்ம ஏரிக்கு தண்ணி வந்துடுங்க. விரைவாக செஞ்சு கொடுத்தாருனா அந்த பகுதியில் திருப்பஞ்சலி வரலாம். கிட்டத்தட்ட 20 பஞ்சாயத்து பயன்பெறும். நீர்நிலைகள்லாம் கொஞ்சம் உயர்வும். அதாவது குடிநீருக்கு விவசாயத்துக்கு அனைத்துக்குமே நல்ல வளமாக இருக்கும் இந்த பகுதியை. இது வந்து 64 ஆண்டு பிரச்சனைங்க. இதை கொஞ்சம் விரைவாக செஞ்சு கொடுத்தாங்கன்னா மக்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.